கொரோனா தொற்று ஒட்டுமொத்த உலகத்தையும் மிக மோசமாக பாதிப்படைய செய்துள்ளது என்றும் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் அடுத்த இரண்டரை மாத காலம் மிகவும் சவால் நிறைந்தது என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் உள்ள ஹர்ஷ்வர்தன் தமது துறையின் கீழ் செயல்படும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் தலைமை அதிகாரிகளுடன் புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தடுப்பு மருந்து தயாரிப்பு பணிகள் முன்னேற்றமான நிலையை எட்டியுள்ளதாகவும் இந்தியாவில் மூன்றாம் கட்ட பரிசோதனை நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் உள்நாட்டிலேயே கொரோனா தொற்று தடுப்பூசி விரைவில் கிடைக்கும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் குளிர்காலம் மற்றும் விழாக்காலங்கள் தொடங்கும் நிலையில் எதிர்வரும் இரண்டரை மாத காலம் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் மிகவும் முக்கியமான சவால் நிறைந்த காலகட்டம் என்று அவர் குறிப்பிட்டார் தொற்று பரவலை தடுக்க அனைவரும் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொறுப்புணர்வுடன் கடைபிடிக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார் முகக்கவசம் அணிவது குறிப்பாக பொது இடங்களில் முகக்கவசத்தை கட்டாயம் அணிந்து செல்வது கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது போன்ற நடவடிக்கைகளை அனைவரும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் கொரோனா தொற்றை உறுதியுடன் தடுக்க தனிநபர் இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்